நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞாபகம் வந்துருச்சு சுஹானா, இன்னிலிருந்து நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. இனிமே நான் நான் இல்லை, நீயும் நீ இல்லை. வாழ்க்கையோட இந்த நிமிஷத்துல இருந்து எல்லா பாதையிலையும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம நம்ம சந்தோஷமா வாழணும். சுஹானா, சுஹானா, ஹே, இன்னும் மயங்கி விழுந்துட்டா மறுபடியுமா? ஏய், ஐயோ சுஹானா, 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 ப்ளீஸ் எழுந்துரு. சுஹானா, உனக்கு எதுவும் ஆகல, சொல்லு, எழுந்துரு. சுஹானா, சுஹானா, என்னாச்சுன்னு புரியலையே. சுஹானா, சுஹானா, எழுந்துருமா, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, இதுவும் பிரச்சனை இல்லைல்ல, என்னாச்சு? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருச்சா? சாந்தி முகூர்த்தமா? சுஹானா, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, நீ நீ டின்னர் சாப்பிடலையா என்ன? All because of this stupid mundane. நான் உனக்கு அப்பில இருந்து சொல்லிட்டே இருக்க லேஷன், இந்த Dress எல்ல எனக்கு சஃபோகேட் ஆகுதுனே, ஆனா நீ அந்த லைன்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டே இருக்க. ஒரு தடவை கூட நீ முந்தனியை நீ எடுக்கவே இல்ல. Okay, I'm sorry. இந்த லைனை விட்டுல. ஓகே, நீ இந்த முந்தனியை போட்டுக்கணும் அவசியம் இல்ல, நம்ம இப்படியே கொண்டாடலாம். சாந்தி முகூர்த்தத. Do hell with your சாந்தி முகூர்த்தம், எனக்கு இதெல்லாம் தேவை இல்ல. Damn it. ஏய், யா மிஸ்டர் மகேஷ், நான் இது வரைக்கும் என்னோட ரிசீவ் மூணு தடவை அனுப்பிச்சிருக்கேன், ஆனால் நீ இன்னும் ரிசீவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னா எப்படி சார்? மிஸ்டர் மகேஷ், உங்களுக்கு எனக்கு வேலை கொடுக்க விருப்பம்னால தெளிவாக என்கிட்ட சொல்லிடுங்களேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் இயர் என்ன நீங்க தான் உங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க சொல்லி கூப்பிட்டீங்க, அதுவும் ஒன்றரை மடங்கு அதிக சேலரி கொடுத்து வேற. ஆனால் இன்னைக்கு நீங்க இல்ல. சரி மிஸ்டர் மகேஷ், ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட், ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் மாறல, ரிசெஷன் இஸ் ஓகே நவ், அண்ட் நீங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க, மீட்டிங்ல இருக்கீங்களா? சரி, நான் நாளைக்கு ஃபோன் பண்ணவா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஃபோனை கட் பண்ணிட்டான். வாட், ராகுல், இவ்வளோ மோசமான ஆளுக்கு நீ மறுபடியும் ஃபோன் பண்ணவே கூடாது. ஆரம்பத்தில் ஓன் பின்னாடி அவன் சுற்றிட்டு இருந்தா, இப்போ இப்போ எதுவும் முன்னாடி மாதிரி இல்லைம்மா, எல்லாரும் என் நம்பரை பார்த்தாலே கட் பண்ணுறாங்க. முதல்ல நீ இந்த மாத்திரையை போட்டுக்கோ, எல்லாம் சரியாக போயிடும். அத்தை, நான் மாமாவுக்கு மாத்திரை அவங்களோட டேபிள் மேலே வச்சுட்டேன், நீங்கள் அப்புறமா மாமாவுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுங்க. ராகுல், நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ஓகே, இப்போ எதுக்கு மாத்திரை போடுறீங்க, என்னாச்சும் உங்களுக்கு? அப்பண்ணா, ராகுலுக்கு ஃபீவர் இருக்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? ராகுல், என்ன இப்படி உடம்பு கொதிக்குது, ஏன் காலையில என்கிட்ட சொல்லல? அப்புறம் என்ன டேப்லெட் போடுறீங்க நீங்க? டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நீங்க எந்த மாத்திரையும் போடக்கூடாது ராகுல், புரியுதா? ஏன், அந்த மாத்திரையை நான் கொடுத்தேங்கிறதுனாலயா? அவ்வளோ அக்கறை இருந்தா அவனை கையோட டாக்டர்கிட்ட நீயே கூட்டு போ. எனக்கு இப்ப சுத்தமா டைம் இல்ல அத்த, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ராகுல ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானே போயிட்டு வந்துடுறேன். பட் ஐ திங்க் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால ஜூரம் வந்திருக்கலாம். ஐல் பி ஃபைன். ஆனா எதுக்கு ஒரு தடவை ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துருங்க, நானே உங்களை கூட்டிட்டு போவேன் ராகுல். ஆனா
இன்னைக்கு என்னால லீவ் எடுக்க முடியாது. நேத்து தான லீவ் எடுத்தா. அதே உங்க வீட்டுக்கு போறதுக்காக. உங்க அம்மாவை பார்க்கிறதுக்காக. அப்புறம் உன் அண்ணன் தம்பிங்களையும் பார்க்கிறதுக்காக. இன்னைக்கு நீ உன் ஹஸ்பண்டோட பக்கத்திலேயே இருக்கணும். ஆனா உன்னால லீவ் எடுக்க முடியாது இல்ல? அத உங்க கூட நின்னு வாக்குவாதம் பண்றதுக்குலாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. ராகுல் நான் கிளம்புறேன். ஆனா மறக்காம நீங்க டாக்டர் கிட்ட போகணும். என்னால உங்களை காதலிக்க முடியல. எனக்கு உங்க மேல கோவம் வருது. சில நேரத்துல பாவமாவும் இருக்கு. ஆனா ஏன்னு தெரியல. உங்க மேல காதல் வரவே இல்ல. பாத்தியா ராகுல், எப்படி பேசிட்டு போறானே அவளுக்கு உன் மேல கோவம். ப்ளீஸ் ஃபார் காட் சேக், என்னால என்ன பாத்துக்க முடியுமா? ஒவ்வொரு விஷயத்தையும் பெருசாக்குறது உங்களுக்கு பழக்கமா போச்சு. நவ ப்ளீஸ் லீவ் மீ அலோன். குட் மார்னிங் மிஸ்டர் சங்கர், நீங்க என் ரெசியூம் பாத்தீங்களா? 15 டேஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொன்னீங்க, அதான். ஹலோ ஹலோ, நிஷாக்கா, நானே உங்களை கேட்கணும்னு இருந்தேன். ஆஹா ஆஹா, உன் முகம் இவ்ளோ ஜொலி ஜொலிக்குது. சரி, ராத்திரி எப்படி இருந்துச்சு? எப்படின்னா, இஷா நன்னா ராத்திரி உங்களை தூங்க விட்டாரா இல்லையா? ஒரு நிமிஷம் இங்க வா. ரூம்குள்ள வந்த உடனே இஷான் முதல்ல என்ன சொன்னா? அன்பேவா இல்ல உயிரேவா இல்ல ஆறுவா? எதுக்காக அவன் என்ன அன்பே உயிரே ஆறுவிரேன்னு சொல்ல போறான்? அவன் என்ன சுஹானன் தானே கூப்பிடுவான்? நல்லா ஜோடி பொருத்தம்பா. வாட்? சரி அது விடு, இங்க வா வா வா. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. நிஷா அக்கா, நான் எவ்வளவு அப்செட்டா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லவே முடியாது. இந்த இஷான் இருக்கனே, ஃபர்கெட் இட். முதல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இந்த சொன்னாலி எங்க போனா? சோனாலி போயிட்டா? போயிட்டாலா? போயிட்டா? அவ இங்க இருந்து கிளம்பி போயிட்டா, அவங்க வீட்டுக்கு போயிட்டா. அவளை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண இந்திரன் நவ இளேஷ் போயிருக்காங்க. வாட்? என்ன சோனாலி போயிட்டாலா? ஏன் யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. அதனால என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால சொல்லாம கிளம்பிட்டா. அது இல்ல நிஷா, நீ எப்படி அவ என்கிட்ட திடீர்னு சொல்லாம போவா? நேத்து அவ என்கிட்ட பேசினப்ப கூட இத பத்தி எதுவுமே சொல்லலையே. அதனால என்ன? பெரியமா பெரியமா ஆயிஷான், பெரியமா சோனாலி. அவ அர்ஜென்ட்டா போக வேண்டியது ஆயிடுச்சுப்பா. ஓஹோ, என்ன அப்படி பாக்குறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் அவ வீட்டுக்கு அவ போய்தானே ஆகணும். அதெல்லாம் சரி பெரியமா, ஒரு வார்த்தை அவ சொல்லிருக்கலாம்ல, எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அது நான் இன்னைக்கு அவளை டின்னருக்கு கூட்டிட்டு போலான பிளான் போட்டிருந்தேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சுஹானா அண்ணி, இன்னைக்கு நீங்க எங்களை டின்னருக்கு கூட்டிட்டு போங்க. ஓஹோ இஷிகா, கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியா? உனக்கு தெரியுமா இஷான் சொன்னால இருக்கால, அவ பெரியமா தாத்தா கூட சேர்ந்து. சுஹானா, இஷான் கிட்ட இந்த பிளான பத்தி எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ். ஒண்ணும் இல்ல. என்ன பாதியில நிறுத்திட்ட சொல்லு. இல்ல அது சுஹானா, பெரியமா இஷான் ரெண்டு பேரும் தேவையில்லாம கவலைப்படுறீங்க. சரி ஒண்ணு பண்ணுங்க, அவ அவ இப்ப வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டா, அதனால அவ வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே போன் பண்ணி பேசுங்க, சரியா? அது மட்டும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் அவ வீட்டுக்கு அவ போய் தானே ஆகணும். சரி ரெண்டு பேரும் இப்ப மூட கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. சுஹானா இஷான், இன்னைக்கு சாயங்காலம் சுஹானாவை கூட்டிகிட்டு அப்படியே வெளியில போயிட்டு வா. ஸ்கூட்டர்ல போகாத? உங்க ஸ்கூட்டர் எடுத்து தயவு செஞ்சு போயிடாதீங்க. முடிஞ்சுதா? டீ கிடைக்குமா? வா சுஹானா. அப்புறம் இஷான், உங்க ரெண்டு பேருக்கும் அவ லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கா.
முடியா சுஹானா, நான் இங்க இருந்து போறேன். ஓ மனச புண்படுத்திருந்தனா என்ன மன்னிச்சிடு. நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்ல ஆசைப்படுறேன். இஷான் உன் மேல உயிரிய மனசுல உள்ளத நீதான் வெளிப்படையா சொல்லணும் இஷான். உன்ன மாதிரியே சுஹானாவ ஒரு அப்பாவி அவ மனச நீதான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். உன்னோட மனசுல உள்ளத அவகிட்ட சொல்ல. அவளும் உன்னை ரொம்ப ஆழமா காதலிக்கிறான். ஆனா உன்ன மாதிரியே அவளாலையும் அவளோட காதல வெளியே சொல்ல முடியல. அப்புறம் அவளை நல்லபடியா பாத்துக்க. She is a pure soul. அவளை மாதிரி ஒரு மனைவி உனக்கு எந்த ஜென்மத்திலையும் கிடைக்க மாட்டா ஈஷான். உனக்கும் ஈஷானுக்கும் உள்ள ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு உங்க மனசுல இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இல்ல புரிஞ்சுக்கிட்டாலும் அதை சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க. சுஹானா, சில நேரத்துல மௌனமாவே இருந்தும் நாம சில விஷயங்களை சொல்லிடலாம். ஆனா அதுக்கு ஒருத்தர் மனசுல ஒருத்தர் இடம் பிடிக்கணும். ரெண்டு பேரும் எதிரெதிர உட்காந்து ஒருத்தர் கண்ண ஒருத்தர் ஆழமா பார்க்கணும். எனிவேஸ், முடிஞ்சு போனத தயவு செஞ்சு மறந்துடு. இனிமே நீ முயற்சி பண்ண. இனி என்ன நடந்தாலும் நல்லபடியா நடக்கணும். நீ எப்பவும் இஷான காதலிச்சுட்டே இரு. அதுக்கப்புறம் பாரு, உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப அழகா மாறிடும். இல்ல, சொன்னாலே செஞ்சது கரெக்ட் இல்ல. என்கிட்ட சொல்லாமே போயிட்டா. அம்மா சொன்ன கதை மாதிரி இருக்கு. ஒரு ஃபேரி வந்தா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அவ போயிட்டா. பெரியமா, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க டைரக்டா கூட எனக்கு புரிய வச்சிருக்கலாம். இல்ல, நடுவுல சொன்னாலே எழுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப அந்த சந்திரமுகி எல்லா கிரெடிட்டையும் எடுத்துட்டா நான் தோத்து போன மாதிரி ஃபீல் பண்றேன். என்னோட அப்பாவி பொண்ணே, நான் உன்னை உட்கார வச்சு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தா உன்னால புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறியா? ஆப்வியஸ்லி. நீ ரொம்ப அப்பாவியா இருக்க சுஹானா. உனக்கு சப்பாத்தி உருண்டையா இருக்கும்னு சொல்றதுக்கு நான் உனக்கு பௌர்ணமி நிலாவை தான் காட்ட வேண்டியிருக்கு. எதுக்கு? சப்பாத்தியும் மூணும் வேற வேற விஷயம் தானே. சுஹானா, நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் உண்மை இதுதான். சோனாலி வந்துதான் இஷான் மேல உனக்கு இருந்த காதல வெளியில கொண்டு வந்தா. என்ன பொறுத்த வரைக்கும் அப்பாவும் அண்ணியும் சேர்ந்து செஞ்ச இந்த விஷயம் உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். ஒண்ணு தெரியுமா, சில நேரத்துல என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற உணர்வை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு அடுத்தவங்க உதவி தேவைப்படும். உதாரணத்துக்கு, உன்னால தீபக் மேல எனக்கு இருந்த தாய்ப்பாசம் வெளிப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் நீதான். Like that? Oh! Oh, oh, oh! அப்ப சரி. ராதாத, தீபக் எப்படி இருக்கான்? ஏன் ரெண்டு பேரும் என்ன பார்த்து இப்ப சிரிக்கிறீங்க? ஏன் நாங்க சந்தோஷப்படக்கூடாதுங்கிறியா? Of course. But
எப்படி இருக்கான் தீபக் ரொம்ப நல்லா இருக்கான் இனிமே நீ சோனாலிய மறந்துரு இஷான் மேல முழு தியானத்தை காமி தியானமா யூ மீன் யோகா டைப் தியானம் நோ நோ நீங்க தீபக்கு ஃபோன் பண்ணுங்கள நான் அவங்கிட்ட பேசணும் இப்போ நான் 100% அவனோட பெரிய அண்ணி ஆயிட்டேன் பெரிய அண்ணி இல்ல பெரிய அண்ணி இல்ல சின்ன அண்ணி நீ சின்ன அண்ணியா ஹவ் ரஜினி பெரிய அண்ணி நிஷா நடு அண்ணி அப்புறம் நீ சின்ன அண்ணி பெரிய அண்ணி சின்ன அண்ணி புரியுது இந்த நடு அண்ணினா என்ன அர்த்தம் சரி சரி சின்ன அண்ணி எனக்கு ஹாப்பி தான் நீங்க தீபக்கு ஃபோன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா கொஞ்சம் வழி விடுங்க என்னாச்சு வர சொன்னீங்கல்ல முதல்ல ஒன்று சொல்லு இதில் நான் எங்கேயோ மாட்டிக்க மாட்டேனே பயப்படாதீங்க எனக்கு உங்கள் பேர் கூட தெரியாது அது மட்டும் இல்லை 2-3 வருஷத்தில் நீங்களும் செத்துருவீங்க போலீஸில் உங்களை மாட்டி விட்டு அரசாங்கத்தோட பணத்தை நான் என்னைக்கும் வீணடிக்க மாட்டேன் நீ வந்த விஷயத்தை பேசுவோமா பணம் கொண்டு வந்திருக்க பணம் என்னைக்கோ 50 ரூபாவும் 100 ரூபாவும் நிறைய இருக்கு எனக்கு என்ன வேண்டிய அவசியம் இல்லை தம்பி அந்த ஏமம் கூட என்னை ஏமாற்ற முடியாது ஃபுல்லாக இருக்கு முதல்ல கொஞ்சம் தடுமாறும் நல்ல டைட்டாக பிடிச்சிக்க இப்பவே கை நடுங்குது போல இருக்கு அம்மா தீபக் எப்படி இருக்க நான் நல்லா இருக்கம்மா என்னாச்சு ஏண்டா ஏதோ பயந்துட்டே பேசுற என்னாச்சு இல்லம்மா நான் நல்லதா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் சரி அதை விடு உங்ககிட்ட யாரோ பேசணும்னு ஆசைப்படுறாங்க யாருன்னு சொல்லு யாரு தாத்தாவா தாத்தா இல்ல அண்ணி பேசுறேன் எஸ்ஐஎல் சுஹானா பா சுஹானா கஷ்யப் நீங்களா எப்படி இருக்கீங்க அண்ணி நான் நல்லா இருக்கேன் ஆனா உன் குரலையும் பயந்த மாதிரி இருக்கு இஸ் ஆல் ஓகே நல்லா இருக்கா நீ ஹே தீபக் உண்மையே சொல்லு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்துல உட்காந்துட்டு பேசுறியா இது பாரு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட சொல்லிடு அதுக்கேற்ற மாதிரி ராதா தீர செட் பண்ணி வச்சிடுவேன் ஓகே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க இஷான் அண்ணா எப்படி இருக்காரு அதெல்லாம் அவன் நல்லா தான் இருக்கான் நல்லா இருந்தாலும் இல்லனாலும் அவன் பாக்குறதுக்கு சேம் டு சேமா தான் இருப்பான் இரு நான் உங்க அம்மா கிட்ட கொடுக்கறேன் பேசு அப்புறம் முதல்ல கேர்ள் ஃபிரெண்ட பத்தி என்கிட்ட தான் சொல்லணும் ஓகே பை சியா
தீபக், குளிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால ஸ்வெட்டர் போடாம வெளியில போகாத, சரியா? சரிம்மா. அப்புறம் மறுபடியும் சுதீர் கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? இல்லம்மா. சரிப்பா, உடம்ப பாத்துக்க. என்ன தம்பி, உன் ஐட்டத்தை எடுத்துட்டு போப்பா.